Hi friends, welcome to Surya's Kitchen. In this video, we will see how to do soft and super burfi. We will see how to do this burfi. We will see how to do this in the beginning. We will see how to do this in the beginning. Now, we will see how to do medium size. ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க இத வந்து மேல இருக்க அந்த பிரவுன் கலர் தோலை சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணியோ இல்ல காய் துருவர்ல துருவியோ கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காவை வந்து நம்ம அரைச்சு எடுக்க போறோம் அரைச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி ஏதோ சேக்கவேனா அரைக்கும் போது இந்த மாதிரி நல்ல நைஸா அரைச்சிட்டு ஒரு ப்ளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பர்ஃபி செட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ட்ரேல கொஞ்சமா நெய் இல்ல அப்படினா எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க ட்ரே இல்லனா நார்மலா சாப்ற ப்ளேட்ல கூட நீங்க நெய்யோ எண்ணெயோ தடவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பர்ஃபி செய்யிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு pan சூடு பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காவை ஒரு கப்லயோ இல்ல டம்ளர்லயோ அளந்து சேர்த்துக்கோங்க எனக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்தது இப்போ தேங்காவை மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை ஒரு 1 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டா போதும் இப்போ தேங்காவை வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம தேங்காய் அளந்த அதே கப்ல 1.5 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை 1.5 கப்ல இருந்து 1.5 கப் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் 2 கப் தேங்காய் துருவலுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல தேங்காயோட சக்கரை கலந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு காச்சி ஆற வச்சு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் அளந்த அதே கப்ல எல்லா பொருட்களையும் அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் பால் சேர்த்ததால அந்த சக்கரை எல்லாமே பால்ல நல்லா கரஞ்சு வந்துரும் கரஞ்சு இது வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும் இப்போ நல்ல கை விடாம கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்லயே வெச்சுக்கோங்க சிம்லயே வெச்சிட்டு நல்ல கலந்து விட்டுக்கலாம் சோ இப்போ பாருங்க சக்கரை எல்லாமே நல்ல கரஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி நல்ல தண்ணியா வந்திருக்கு பாருங்க சக்கரை எல்லாம் நல்ல கரஞ்சிட்டு இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்ல கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு 5 நிமிஷம் இத நல்லா நம்ம குக்க பண்ணிக்கலாம் இப்போ கை விடாம மட்டும் நல்ல கலரி கொடுத்துட்டே இருங்க சிம்லயே வெச்சுக்கோங்க அடுப்ப அப்பதான் உங்களுக்கு வந்து தேங்காய் பர்ஃபி வந்து நல்ல ஒயிட் கலரா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க நல்ல கலந்து விட்டாச்சு இப்போ இது வந்து தண்ணியா இருக்கு இல்லையா இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கெட்டி ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்ல கலந்து விட்டுக்கணும் இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நல்ல கெட்டியாகி வந்திருக்கு இன்னுமே இது வந்து நல்ல கெட்டியாகி வரணும் நல்ல கடாயில ஒட்டாம எல்லாமே சேர்ந்து நல்ல தரண்டு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்ல கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாவே இதுக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்திருக்கோம் சேர்த்துட்டு நல்ல கலந்து விட்டுக்கலாம் சோ இப்போ பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்ல வந்து கடாயில ஒட்டாம தரண்டு வருது சோ இன்னும் வந்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் இது நல்ல கலரி கொடுத்துக்கலாம் நல்ல வந்து கடாயில ஒட்டாம இது போல ஈரப்பதம் இல்லாம நல்ல சேந்து வரணும் அப்பதான் உங்களுக்கு பர்ஃபி வந்து கட் பண்றதுக்கு வரும் இப்போ இந்த அளவு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே அப்படியே எடுத்து நம்ம ஸ்வீட் ட்ரேல வந்து சேர்த்துருங்க ஆறிருச்சுனா உங்களுக்கு இருக்கமாயிரும் அதனால சூடா இருக்கும்போதே அப்படியே எடுத்து ட்ரேல சேர்த்து நல்ல வந்து சமப்படுத்தி விட்டுருங்க உடனே இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்ல சமப்படுத்தி விட்டுருங்க இப்போ நல்ல இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் சூடா இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் அப்ப நம்ம ஆறினதுக்கு அப்புறம் எடுக்கும்போது ஈஸியா இருக்கும் நல்லா ஆறிருச்சு அப்படினா கட் பண்ணும்போது உங்களுக்கு டக்குனு வந்து ஈஸியா கட் பண்ண வராது அதனால வந்து கொஞ்சம் சூடா இருக்கும்போதே இந்த மாதிரி பீஸ் போட்டு விட்டுருங்க உங்களுக்கு என்ன ஷேப்ல விருப்பமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இது இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த பர்ஃபி வந்து நல்ல சூடா ஆறட்டும் நல்ல சூடு ஆறனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துறலாம்
இப்போ பாருங்கள் இது நல்லா சூடாகி வந்துருச்சு. கொஞ்சம் லேசான சூட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போவே இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக கத்தி வச்சு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருக்க இடத்துல லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்க அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளை சேர்த்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தேங்காய் பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.